வணக்க மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. நான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ஸ்டார்லார்ட், அவரோட ஆரிஜின் ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அவரோட எபிலிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஆரிஜின் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டஸ்ட்டாக வந்தது, அந்த லெஜெண்ட்ரி ஸ்டார்லார்ட் அப்படிங்கிற ஒரு காமிக்கில் வால்யூம் 3 வந்த இந்த ஆரிஜின் பற்றி பேச போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்லார்ட் வந்து பழசை நினச்சி பார்க்குறாரு. ஸோ பழசுனா 10th வயசில் தன் கண் முன்னாடியே தன்னோட அம்மாவை வந்து இழந்திருக்காரு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, படூன் அப்படிங்கிற ஒரு ஏலியன் ஷிப்லேருந்து வந்து 2 ஏலியன்ஸ் அவங்க அம்மாவை கொண்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு லைக் தன்னோட பையனை காப்பாற்றுக்காக அப்படியே தன்னோட உயிரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்டார்லார்ட் வந்து சபதம் பண்ணுறாரு, இந்த மாதிரி அந்த ஏலியன்ஸை கண்டுபிடிச்சு நான் அழிக்காம விட மாட்டேன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஃபியூச்சர் காமிக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரான் 1 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஷிப்பில் 7 மில்லியன் எர்த் பீப்புள் வந்து லைக் வேற ஒரு உலகத்தில் போய் காலனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. அதில் நம்ம ஸ்டார்லார்டும் ஒருத்தர். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லார்டோட அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இந்த மொத்த மிகப்பெரிய ஷிப்போட கேப்டன். ஸோ அவங்க வந்து ஆப்வியஸாக நம்ம பீட்டர் குயிலையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கற்றுக்கிறாரு நம்ம பீட்டர் குயில். ஸோ இந்த மாதிரி மெக்கானிக் விஷயம், இந்த மாதிரி நிறைய ஜீனியஸ் ஸ்பேஸ் விஷயம் அந்த மாதிரிலாம் கற்றுட்டு இருக்காங்க. பட் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் மிகப்பெரிய அஸ்ட்ரோனட்ஸாக இருக்கனால எல்லோரும் தலையில் தட்டி உட்கார வச்சிடறாங்க. இந்த மாதிரி புது உலகத்து காலனைஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம அவெஞ்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆஸ்ட்ரான் 1 வார் பேர்டு அப்படிங்கிற ஒரு ஷிப் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வார் பேர்டோட ஸ்பெஷல் என்ன பண்ணுறீங்கன்னா, அது வந்து இந்த மாதிரி டைம் ஜம்ப் பண்ண யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கார்டன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 2 பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம மிலானோ வந்து ஈஸியாக லைக் டைம் ஜம்ப்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்பேஸ் ஜம்ப், ஸோ நிறைய பேருக்கு அங்கே தெரியல இந்த மாதிரி வார் பேர்டில் இருக்க அந்த ஜம்ப் ஃபியூச்சரை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு. பட் நம்ம ஸ்டார்லார்ட் வந்து சொல்கிறாரு, ஓகே இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் இருந்தாலும் என்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு. அதுக்குள்ளே எல்லோரும் வந்து லைக் எங்களாலே முடியலாம், உன்னால் முடியுமா, மூடிட்டு போட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டாலில் வந்து சமகண்டகி இர நான் ஓட்டிக்க அப்படின்னு சொல்லி அந்த ஷிப், அதாவது அந்த வார் போர்டுக்குள்ளே போய் தன்னோட திறமையை யூஸ் பண்ணி டைம் ஜம்பாக வந்துட்டு லைக் எப்படின்னா வேலை செய்ய வச்சுறாரு. ஸோ அது வேலை செய்கிற மட்டும் இல்லாமல் அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அந்த ஆஸ்ட்ரான் 1 ரொம்ப தூரம் தள்ளி போய் இந்த வார் போர்டு வந்து லைக் டைம் ஜம்ப் பண்ணியிருந்து. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. அதே மாதிரி ஃபியூலும் காலியானால செம்ம கடை இருந்து சுற்றி இருக்க எல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அடித்து நொறுக்கிடுறாரு. ஸோ அவர் வேறு வழி தெரியாமல் எப்படியாவது அதை ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லி 2-3 வந்து தனிமையிலேயே ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஷிப் வந்து இவரோட வார்பாடு உள்ளே இருக்குது. ஸோ அந்த ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா பைரட் ஷிப். அந்த பைரட் ஷிப்போட கேப்டன் தான் நம்ம யாண்டு, அதாவது அவங்க வந்து தங்களே ராவேஜர்ஸ்ன்னு கூப்பிட்டுப்பாங்களாம். ஸோ அந்த ராவேஜர்ஸ் வந்து தன்னோட வார்பாடு ஆக்கிரமிக்கிறாங்க. எது தெரிஞ்ச அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வார்பாடுக்குள்ளேயே மற்ற எல்லாரையும் வந்து அடைச்சி வச்சுட்டு அதை ஸ்பேஸுக்குள்ளே வந்து தூக்கி போட்டுடுறாரு. தூக்கி போட்ட அப்புறம் நான் தான் பைரேட்ஸுக்கெலாம் பைரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கத்தும்போது, இப்போ நான் யாண்டு வந்து மூடிட்டு இருக்கேன், நான் தான் கெத்து அப்படின்னு சொல்லி பீட்டருக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறாரு. ஸோ பீட்டருக்குள்ளும் என்ன வேறு வழி தெரியாமல், நான் வந்துட்டு உங்களே வந்துட்டு லைக் உங்கள் ஷிப்பை வந்து ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணிட்டேன், ஸோ நான் வந்து ஒரு கிரேட் பைரேட் தான், என்னையும் கூட்டத்தில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. நம்ம யாண்டும் லைக் ஓகே வந்துட்டு நம்மளே வந்துட்டு லைக் பெஸ்ட் பண்ணிட்டான், ஸோ பெஸ்ட்டாக இவனை நம்ம சேர்த்துக்கிறது தான் கெத்து அப்படின்னு நினச்சி சேர்த்துக்கிட்டாரு. ஸோ சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து சின்ன பனிஷ்மெண்ட் தராரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 இந்த மொத்த ஷிப்பையும் கூட்டி க்ளீன் பண்ணதும் வேலை, இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு வேக்கம் கிளீனரை தராரு. ஸோ அந்த வேக்கம் கிளீனரோட பேர் தான் ஸ்டார்லார்ட். ஸோ அவர் வந்து டெய்லி அந்த மாதிரி வேக்கம் பண்ணுறதுல அங்கே இருக்க எல்லா ராவேஜஸும் இவரை ஸ்டார்லார்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவர் பெரிய ஸ்டார்லார்ட்னு மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்டருக்கு இந்த மாதிரி யாண்டுக்கிட்ட சொல்கிறார், நம்ம இதை விட பெருசாக ஒன்று செய்யணும் அப்படின்னு. ஸோ என்ன பெருசாக செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பீட்டருக்கு சொல்கிறார், இந்த மாதிரி படூன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏலியன்ஷிப் இருக்குது, அந்த ஏலியன்ஷிப்பில் நிறைய தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு லைக் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. யாண்டு உடனே அதை பொயின்னு கண்டுபிடிச்சி ஸோ உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பீட்டருக்கெல்லாம் அந்த படூன் ஷிப் தான் எங்கள் அம்மாவுக்கு கொண்டாங்க, ஸோ அதை தான் பழைய வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் யாண்டு வந்து அது எங்கே இருக்குன்னு இப்போ கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ட்ராக்கிங் ஸ்டோன் தேவை, அந்த ட்ராக்கிங் ஸ்டோனை வந்து எங்கே இருக்குன்னு தெரியும், போய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ட்ராக்கிங் ஸ்டோனை எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்துக்கிட்ட அப்புறம் நம்ம யாண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த படூன் ஷிப்பை அழிக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு ஷிப் சொல்வேன், அந்த ஷிப்பை கொள்ளடிக்க நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஷிப்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரான் 1, அதாவது நம்ம பீட்டர்குள் எங்கேருந்து வந்தாரோ அந்த ஷிப்பை வந்து திருப்பி கொள்ளடிக்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. நம்ம பீட்டர்குள்ளும் சரி இது தர வழி இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற மாதிரி உள்ளே போயிடுறாரு. ஸோ உள்ளே போய் நம்ம லீஸாவை மீட் பண்ணுறாரு. ஸோ மீட் பண்ண அப்புறம் இந்த மாதிரி லைக் லீஸா எங்கேருந்து ஹெல்ப் எஸ்கேப் ஆயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம லீசா என்னால் இந்த எல்லா மக்களையும் லைக் தவிக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டார்லார்ட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ராவேஜஸ் பைரட் ஷிப்பில் போய் அங்கே இருக்க எல்லா ட்ரெஷர், அதாவது கொள்ளடிக்கப்பட்ட எல்லா கோல்டு இது எல்லாத்தையும் வந்து தூக்கி ஸ்பேஸில் போட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம யாண்டு வந்து சும்மா இல்லாமல் எல்லா ராவேஜஸும் அந்த ஷிப்புக்கு வந்துடுறாங்க பைரட் ஷிப்புக்கு.
வர்றதை பார்த்தா நம்ம பீட்டருக்குள் சும்மா இல்லாமல் தான் வந்து லைக் வேக்கம் பண்ணுவார் அந்த ஸ்டார்லார்ட் அப்படிங்கிற வேக்கம் கிளீனரில் ரெண்டு பூஸ்டரை ஃபிட் பண்ணி அங்கேருந்து எஸ்கே போயிடுறாரு. அதே மாதிரி அந்த ஷிப்போட டெஸ்டினேஷன் வேறு இடத்துக்கு திருப்பி விட்டோன்னா மீதி எல்லாரும் லைக் அந்த ஷிப் வந்து இப்போ நவுற ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறத பார்த்தா நம்ம யாண்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பீட்டருக்குள்ள காலை பிடிச்சிடறாரு. பட் நம்ம பீட்டருக்குள் அவரை ஒரே எட்டி எட்டி விட்டு லைக் தப்பிக்க ட்ரை பண்ணுறது. பட் அவர் வச்சிருந்த ட்ராக்கிங் ஸ்டோனும் அந்த யாண்டு கூட போயிடுது. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம லீஸாக பீட்டருக்குள்ளே காப்பாற்றி தாங்க வந்து இன்னொரு காலனைஸ் பண்ணுவாங்க அந்த உலகத்துக்கு கொண்டு போய் விட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து லைக் எல்லோரும் வந்து ஒன்றாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பீட்டருக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா லைக் வானத்தையே பார்த்துட்ருக்காரு. நம்ம லீஸாக கேட்குறாங்க இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிறேன்னு. அதுக்கப்புறம் நம்ம பீட்டருக்குள் சொல்கிறாரு லைக் இந்த இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது சுற்றி பார்க்க வேறு இடமே இல்லையா அந்த மாதிரி மேலே பார்க்குறாரு. நம்ம லீஸா ஓகே ஸ்டார்லார்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஸ்டார்லார்ட் லைக் ஒரு சூப்பர் ஹீரோவாக போகிறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆர்மியில் சேர்ந்து ரெண்டு இன்டர் கேலக்டிக் வார் ஃபைட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நான் வந்து ஒன்லி ஸ்டார்லார்ட் ஆர்ஜின் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவரோட எபிலிட்டிஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ அவர் வந்து ஆப்வியஸாக ஒரு சாதாரண ஹியூமன், அவருக்கு ஸ்பெஷல் பவர் இல்லை, அவர் மியூட்டண்ட்டும் கிடையாது. ஸோ பட் அவருக்கு வந்து ஒரு ஜீனியஸ் மைண்ட் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் தெரியும், ஐ மீன் எர்த்து கிடையாது மொத்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா விஷயங்களும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவரோட காதுக்கு பின்னாடி ஒரு சிப் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ அது வந்துட்டு லைக் எல்லா ஏலியன் லாங்குவேஜஸையும் அவரால் லைக் எப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் திருப்பி பேச வைக்கிறதுக்கும் உதவி செய்யும். இந்த மாதிரி பல ஏலியன் ஷிப்லாம் வந்து அவர் ஓட்டியிருக்கனால அவருக்கான அந்த ஏலியன் நாலேஜ் வந்து ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சுருக்க அந்த எலிமெண்ட் கன், ஸோ அந்த எலிமெண்ட் கன்னோட ஸ்பெஷல் என்ன பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இந்த மாதிரி நீர் நிலம் ஆகாயம் நெருப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண சக்தி அந்த எலிமெண்ட் கன் இருக்குது. ஸோ அந்த எலிமெண்ட் கன்னோட ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஸ்டார்லார்ட் தான். இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸாக ஒரு சின்ன ஜீனியஸ், பட் நம்ம டோனி ஸ்டார்க் அளவுக்குலாம் ஜீனியஸ் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸும் கிடையாது. ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா நான் மிஸ் பண்ணி தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்ஜன் புதுசு நான் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு இல்லாமல் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டோட ஒரு சேனல் ஒன்று இருக்குது டெக் பைட்டுன்னு. ஸோ அதில் வந்து ஆப்வியஸாக பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து டெக் வீடியோஸும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கேமிங் வீடியோஸும் போடுவாங்க. மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களோட நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேப் ஃபன் கைஸ் மட்டா.